வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா டுடே. அது ஒரு மழைக்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீவா டுடேயில் மழைக்காலம் குறித்தே நம்ம பேசுகிறோம். மழைக்காலத்தில் பல்வேறு அரசியல் இருக்குது. ஆனால் மழையே ஒரு மிகப்பெரிய அரசியலாக மாறிட்டு வர சூழலை பார்க்குறோம். ஏன்னா மழைக்காலம்ங்கிறது தமிழர்கள் கொண்டாடிய ஒரு காலம். தொன்று தொட்டு சங்க இலக்கியங்களிலிருந்து மழை அப்படிங்கிறதே வான்மழை போற்றுதும்ங்கிலிருந்து மழையை வந்து எங்கே எடுத்துக்கிட்டாலும், தொல்காப்பியமாக இருந்தாலும், சிலப்பதிகாரமாக இருந்தாலும், திருக்குறளாக இருந்தாலும், இந்த தண்ணி வருது, பூமி ஈரமாகுதுங்கிறத தமிழர்கள் வந்து பெரிய அளவில் கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக நம்ம மழைக்காலத்தை வந்து கொண்டாடக்கூடிய மனநிலையில் இல்லை. குறிப்பாக நடைமேடை வாசிகள், பிளாட்ஃபாரத்தில் வசிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மழைங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. பொதுவாக இப்போ மற்ற வீட்டு குழந்தைங்கள்லாம் மழை பெஞ்சால் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குங்க, ஏன்னா மழையில் நனைஞ்சிருவோன்னு. ஆனால் இந்த நடைமேடை வாசி குழந்தைங்கள்லாம் மழை பெஞ்சால் தான் ஸ்கூலுக்கு போவாங்க, ஏன்னா மழையில் நனையாமல் இருக்க அவங்க ஸ்கூலுக்கு போனால் ஒதுங்கியிருந்தால் தான் அவங்க வந்து மழையில் நனையாமல் இருக்க முடியும், ஏன்னா அவங்களுக்கு வீடு கிடையாது. அந்த அளவுக்கு கொடுமையாக மழைக்காலங்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக மாறிட்டு வருது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக 2015 அந்த நவம்பர் டிசம்பரில் சென்னையில் வந்த வெள்ளம்ங்கிறது இதுவரை யாரும் காண முடியாத ஒரு கொடுமையை மக்களுக்கு தந்துருச்சு. மற்ற ஊரில் இருக்கிறவங்களாம் மெட்ராஸில் நம்ம சொந்தக்காரங்க உயிருடன் இருக்கிறாங்களான்னு பதறிக்கிட்டு ஃபோன் அடித்தது, ஃபோன் நெட்ஒர்க்கெலாம் இல்லாமல் போனது. அந்த 2-3 நாட்கள்ங்கிறது தமிழ்நாடே ஒரு மிக இருள் சூழ்ந்த காலகட்டமாகிருச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த பருவமழை காலகட்டம், மழை காலகட்டம் என்பது வந்து தமிழர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு வேதனை தரக்கூடியதாகவும், பேரிடர் குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுப்பக்கூடிய விஷயமாகவும் மாறிடுச்சு. அந்த வகையில் ஒரு பேரிடர் காலத்தில் அரசு என்ன செய்யணும், ஊடகம் என்ன செய்யணும், நிர்வாகம் என்ன செய்யணும், ஒன்றிய அரசு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக விவாதமாக இருந்தாலும் தொடர் விவாதமாகவே அது இருக்குங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ இந்த மழைக்காலத்தை பொறுத்தவரையும் நேற்று மழை இப்போ பொழிய ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களாகவே மழை விட்டு விட்டு பெய்யுது. இரவு முழுக்க சென்னையில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே நேற்று பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான மழைங்கிறது ஏதோ ஒரு ஆபத்தை வந்து லைட்டாக நமக்கு அறிகுறியாக காமிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா வருகிற வியாழன் வெள்ளி 11-12 தான் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வரப்போகுது, மழை வரப்போகுதுன்னு எச்சரித்து நேற்று முந்தின தினசரிகள்லாம் செய்திகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 11-12 எச்சரிக்கையாக இருங்க, வியாழன் வெள்ளி ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கன்னாங்க. அதை படித்த அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மழையில் மக்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நேற்று பெரிய மழையை மக்கள் எதிர்பார்க்கல. அவங்க பாட்டுக்கு இயல்பாக சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க, ஹோட்டல் போய் நண்பர்களை பார்க்க போன பலர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கே மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமையும் மழை வந்து கடுமையாக இருக்குது. நாளையும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு எச்சரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ப்ரிடிக்ட் பண்ண முடியல. வர வியாழன் வெள்ளி தான் ஆபத்துன்னு சொன்னாங்க, பார்த்தா இப்போயே தொடர் மழையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரியான சூழலில், ஏன்னா இயற்கையை வந்து நம்ப முடியாது, நீங்கள் வரையறுக்க முடியாது. இந்த டயத்துக்கு ஷெட்யூல் போட்டு தான் நீ மழை பெய்யணும்லாம் யாரும் சொல்ல முடியாது. தீபாவளிக்கு முதல் நாள் பண்ணணும், அடுத்த நாள் பெய்யணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மழை இங்கே இயற்கையை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இந்த நிலையில் இந்த பேரிடர் காலங்களில் வழக்கம்போல் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா கடலுக்கு போகிற மீனவர்களாக இருக்கட்டும், அந்த மீனவ குப்பங்கள் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், நடைமேடை வாசிகளாக இருக்கட்டும், மேடும் பள்ளமாக இருக்கக்கூடிய நிறைய குப்பத்து பகுதிகள், அந்த குப்பத்து மக்கள் இருக்கிற பகுதியை யாருமே பெரும்பாலும் கண்டுக்க மாட்டாங்க. குறை இந்த மாதிரி மழை பேரிடர் காலத்தில் தான் அந்த தெருக்களை எவ்வளோ வெள்ளம் பாதிப்பு இருக்குது, குண்டு குழியுமா இருக்குதுன்னு பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் செய்வாங்க. தேவையில்லாத நிறைய உயிர் பலிகளை இழந்துருவோம், கரண்ட் கம்பியில் மிதித்து சிறுவன் பலி, இது போன்ற செய்திகள்லாம் அந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் வரும். இந்த முறை அப்படிலாம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அரசினுடைய செயல்பாடு நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நான் நேற்றிலிருந்து தொலைக்காட்சியை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நேற்று இப்படி ஒரு அபாயம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. முதலமைச்சருக்கும் தெரியாது, நிர்வாகத்துக்கும் தெரியாது. வானிலை ஆய்வு மையமே நேற்று இவ்வளோ பெரிய மழை பெய்ய போகுதுன்னு சொல்லலை. ஆனால் மழை பெய்ய போது ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவுடனே அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் நேரு இவர்களுக்கு நடுவில் யார் நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரே ரெயின் கோட் போட்டு இறங்கி வந்து நின்ட்டார். இவங்க என்னடா மினிஸ்டர்ஸ் தான் வேட்டியை மடித்து கட்டி நிற்கிறாங்க பார்த்தா, முதலமைச்சரே நேற்று மதியமே அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டார் வெள்ளத்தில், வெள்ள தண்ணியில் டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே உணவு வழங்கக்கூடிய நிவாரணம், யார் யாருக்கு இந்த நேரத்தில் உணவு பற்றாக்குறை வரும், யார் யார் பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறவங்கன்னு அந்த கணக்கெலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து தன்னுடைய தொகுதி மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து மழையில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி மழைக்காலங்களில் மழை பெய்யும், அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் பாதிப்பு வந்தோன்னா அரசு சில அறிவிப்புகளை அறிவிக்கும், பேரிடர் முகாம்களை அறிவிக்கும், நிவாரண முகாம்களை அறிவிக்கும். அதற்கு பிறகு பெரிய அளவில் இழப்பு வந்ததுக்கப்புறம் அதுக்கான கணக்கெடுப்பு நடக்கும், ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த முறை இந்த அரசு, நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மழை வெள்ளத்தில் மதியமே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். நேற்று தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அது உணரும் முன்னாடி மழையோட மழையாக அவரும் இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். மழை ஒரு பக்கம் அடிக்கட்டும், நம்ம மீட்பு பண்ணிக்க இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவோம்,
மழை பெய்ந்து இனிமே பாதிக்கப்பட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அவலக்குரல் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அவரே இறங்குறாரு. அவர் இறங்கும் போது அமைச்சர்கள் சும்மா இருக்க முடியாது, அவங்களும் இறங்கி தான் ஆகணும். முதலமைச்சரே இருக்கும்போது அமைச்சருங்கிறப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் இறங்கி ஆகணும், கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர் ஒன்றியம்னு யாரும் இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர் இறங்குறத வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் டிவியில் பார்க்குறாங்க. அப்போ அந்தந்த ஏரியாவில் போய் அந்தந்த கட்சிக்காரங்களை பிடிச்சி முதலமைச்சரே இறங்குறாரு, நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அந்த இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு அற்புதமான தொடக்கம், ஒரு முதலமைச்சர் இப்படி தான் இருக்கணும்னு. இதுகாரும் நம் வந்து அரசுகள் வந்து பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறமும் இன்னும் சரிவர செய்யலையேங்கிற ஒரு விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் உண்டு, இல்லை பாதிப்பு வந்ததுக்கப்புறம் இறங்கி போராடின அரசுகள் உண்டு, எதையும் கண்டுக்காமல் இருந்தாங்கங்கிற விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இந்த அரசு நமது முதலமைச்சர் மழையோடு மழையாக அந்த புயல் வெள்ளம்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போதே அவரும் இறங்கி வேலை செஞ்சு நிவாரணத்துக்கான பணியை ஈடுபடுத்தி இருக்கிறாருங்கிறது ஒரு நம்பிக்கை அளிக்குது. ஆகவே இந்த மழைக்காலம் இந்த மழை பேரிடருங்கிறது பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தருது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை பொய்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அரசு நிர்வாகம் மெட்ரோ அதிகாரிகள் கார்ப்பரேஷன் மாநகராட்சி அதிகாரிகள் நேற்றிலிருந்து இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் தயவுசெய்து சென்னைக்கு வெளியே உள்ளேயும் வர வேணாம், அப்படியே வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சரே நேரடியாக அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கனால பலரும் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு நாளைக்கு தயவுசெய்து எங்கேயும் போக வேணாம், பள்ளி கல்லூரி விடுமுறையினால் புதன்கிழமை காலையில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சால் போதும். அதற்கு பிறகு துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் தொந்தரவு இல்லாத அளவுக்கு குப்பைகளெல்லாம் நீங்களே குப்பைத்தொட்டியில் போட்டுருங்க. ஏன்னா மழைக்காலத்தில் அவங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய அளவில் நம்ம வந்து வியந்து போற்றத்தக்கது. அதனால் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் விதமாக குப்பைகளை கண்ட இடத்துல போடுறது, தண்ணியிலேயே அடித்து விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேணாம். நேற்று சில பகுதிகளில் இல்லை சிறுவர்கள்லாம் வந்து அது தேங்கி நின்ற தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொடுமையான நோய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் வந்து செய்தியில் பார்க்கும்போது வருத்தமாக இருந்தது. கவர்மெண்ட் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுவதுங்கிறது ரொம்ப ஆபத்து. ஸோ இந்த மாதிரி வேலைகளும் நீ பொறுப்பாக இருக்க வேண்டியது பொதுமக்களுடைய கடமையும் கூட. ஊடகங்கள் வழக்கம் போல் தங்களுடைய கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கி மலையில் நிற்கிற மாதிரி பிடிசி போடுறது, அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறதுன்னு தம்பிகள்லாம் ஆர்வம் பண்ணுறாங்க. நம்ம ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக பேரிடர் காலத்தில் தமிழ்நாட்டு செய்தியாளர்கள் மாதிரி துணிஞ்சு விரைந்து அதை ஒரு விரும்பி இதை ஒரு வெறியோடு செய்கிறது நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்லை. மற்ற மாநிலங்களும் இருக்கலாம், ஆனால் என்னுடைய அனுபவத்தில் தமிழ்நாட்டு அந்த காட்சி ஊடகவியலாளர்கள் மாதிரி அதை விரும்பி செய்கிறவங்க எப்பயும் பாருங்கள். நெஞ்சளவு தண்ணி கழுத்தளவு தண்ணிலுன்னு பிடிசி பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கூட நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம செய்தியாளர் நான் நந்தா கூட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாப்புல மலையில் நினைஞ்சிக்கிட்டே பிடிசி பண்ணுற மாதிரி மக்களுக்கு பண்ணுற மாதிரி. அதனால் தம்பிகள்லாம் தங்கிகள்லாம் நிறைய களத்திலேருந்து ஸ்பாட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தானே புயல் நீலம் புயல் காலத்திலேருந்து நம்ம மீடியா அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு வருது. அதனால் பொதுமக்கள் இதையெல்லாம் வந்து உணர்ந்து கொண்டு வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு என்ன உதவினாலும் தொலைக்காட்சியில் டிக்கரிங்லேயும் ஸ்காலிங்லேயும் அந்த அவசர உதவி என் வந்து அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அதை உடனே கவனிக்கிறாங்க. அதைத்தான் நான் அந்த இது மூலமாக சொல்கிறேன். உடனே அந்த எண்ணெய் எடுத்து உங்களுக்கு தேவையான செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த பக்கமும் நீங்கள் வந்து இதனால் போயிருச்சே இது வராதோன்னு எந்த ஒரு அதிருப்தியும் அடைய வேணாம். அந்த ஃபோன் மூலமாக உங்களுக்கு எல்லா உதவிகளும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து ஊடகம் எங்களை போன்ற டிஜிட்டல் ஊடகம் அரசு நிர்வாகம் உங்கள் பக்கம் நிற்கிது. அதனால் அந்த நம்பிக்கையுடன் இருங்க. இந்த நேரத்தில் தான் ஒன்றிய அரசை பற்றி பேசியாகணும். நீலம் புயல் தானே புயல் ஒக்கி புயல்னு எல்லா காலத்திலையும் இந்த புயல் அடித்து ஓஞ்சதுக்கப்புறமும் முடியாத ஒரு சோகமாக இருக்கிறது பேரிடர் நிதி நிவாரணம். அந்த நிவாரணம் வந்து வருவதே கிடையாது. பத்து ரூபா கேட்டால் ஒரு ரூபா தான் வரும். இந்த கொடுமையை ஏற்கனவே கடந்த ஜீவாட்டுடையில் ஒரு முறை போன ஆண்டு இதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இந்த முறையும் இந்த மாதிரி இப்போ கஜா புயல் வருதா புயல் எதுவுமே நமக்கு நிதி முறையாக வரலைங்கிறது தான் கடந்த கால குற்றச்சாட்டு. இந்த முறையாவது ஒன்றிய அரசு இந்த மழையில் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பொதுமக்கள் ஏழைகள்னு பல்வேறு பிரச்சனைகள் வரதான் போகுது மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு. தயவுசெய்து அந்த நிதியெல்லாம் நீங்கள் தயவுசெய்து கொடுங்க, எந்தவித பாரபட்சமும் இல்லாமல். இது போன்ற விஷயங்களை இன்றிலிருந்தே நம்ம சரி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த மழைக்காலத்தை வந்து எளிதாக கடந்து விடலாம். ஏன்னா அந்த 2015க்கு அப்புறமே வந்து மழைக்காலங்கிறது ஒரு கொடுமையாக தான் இருக்குது. அதற்கு காரணம் ஏற்கனவே நம்ம இங்கே கட்டி வச்சுருக்க கட்டிடங்கள் இதில் இதெல்லாம் இனிமேல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பழைய இதை நம்ம பேசிகிட்டே இருக்க முடியாது. மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்து குளத்தில் தான் இருக்குது, நாகர்கோயிலில் குளத்து பஸ் ஸ்டாண்டு இருக்குது, இப்படிலாம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. இனி நம்ம இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற விஷயங்களில் வந்து அரசு நிர்வாகம் ஊடகம் பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து தான் இதை செய்ய வேண்டும். நேற்றே நிவாரண முகாம்கள்லாம் நேற்றே நூற்றுக்கணக்கில் அமைச்சிட்டாங்க. ஸோ முன்கூட்டியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூங்கிற மாதிரி முன்கூட்டியே எல்லா விஷயங்களையும் செய்வதற்கான வேலையை அரசு செஞ்சிருச்சு. பொதுமக்களும் ஒத்துழைப்பு தந்து வெளியே அதிகம் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மழைக்காலத்தை ரொம்ப எளிதாக நம்ம வந்து கடந்துடலாம். ஆகவே அரசுக்கு ஒத்துழைப்பு தாங்க. அரசு ஊடகம் எல்லாம் உங்கள் பக்கம் இருக்குது. என்ன செய்தினாலும் நீங்கள் ஊடகங்களுக்கு தெரிவிங்க. அந்த அவசர உதவி எனக்கு அழையுங்க. கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும். எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக அந்த மழைக்காலத்தை நம்ம கடக்கலாம்.